என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎம்எஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 1. இது நம்ம வந்து என்னென்னா ஆன்சர் வந்து 1 ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் பாருங்களேன், நியூமரேட்டர் பாருங்கம்மா. இப்போ நியூமரேட்டில் வந்து என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம டிஎம்எஸ் தியரம் படி இது கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்குது பாருங்கம்மா. டினாமினேட்டர் பாருங்கப்பா, நம்ம டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு மாறி இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னா அந்த மாறி இருக்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா, இதோட ஹிண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். என்னம்மா கொடுத்துருக்காங்க டினாமேட்டரில், சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது எப்படி வெளியெடுக்கலான்னா, நல்லா கவனிச்சிங்க, ஒரு ஷார்ட்கட் ஹிண்ட் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் இது எப்படி வந்தோம்னு சொல்கிறேன். இந்த மைனஸ் ஐயை வந்து வெளியெடுத்துருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஐ, மைனஸ் ஐயை வெளியே, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஐயை வெளியெடுத்துருங்க. இப்போ மைனஸ் ஐயை வெளியே எடுத்துட்டு இங்கே எப்பயுமே நம்ம என்ன எழுதுவோம், காஸ் தீட்டா எழுதுவோம், அதுக்கடுத்து என்ன எழுதுவோம்ப்பா, சைன் தீட்டா எழுதுவோம், கரெக்டுங்களா. காஸ் தீட்டா சைன் தீட்டா எழுதிடுங்க. இங்கே மைனஸ் ஐன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சைன் கொடுங்க, புரியுதுங்களா. அதை என்ன பண்ணியிருக்கோம் பாருமா, மைனஸ் ஐ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும், சரிங்களா. அப்போ சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டாக்கு பதிலாக எழுதணும்ப்பா, மைனஸ் ஐ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும். இது எப்படி வந்ததுனாமா, இது பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கப்பா, மைனஸ் ஐ இன்ட்டு காஸ் தீட்டா என்னமோ வருமா, மைனஸ் ஐ காஸ் தீட்டான்னு வரும். இப்போ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ வந்துமா, மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து சைன் தீட்டான்னு வரும்ப்பா, சரிங்களாம்மா. இப்போ மைனஸ் ஐ காஸ் தீட்டா அப்படி எழுதிக்கலாம்ப்பா, மைனஸ் ஐ ஸ்கொயரோட வழி நம்மளுக்கு தெரியும்ப்பா, மைனஸ் 1, இங்கே நம்ம சைன் தீட்டா, சரிங்களாம்ப்பா. இது மல்டி பண்ண என்ன வருமா, மைனஸ் ஐ காஸ் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் சைன் தீட்டா, புரியுதுங்களாம்மா. இது பார்த்தீங்கன்னா இதே தானே போகிறது, பங்கு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், மைனஸ் ஐ காஸ் தீட்டா இருக்குது, ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்ப்பா, மைனஸ் ஐ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாமா, சரிம்மா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம்ப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளை என்ன கொடுத்துருக்காங்கம்மா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்கம்மா, சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் பவர் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரை வந்து ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். டிவைட் பை சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டாக்கு போல நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்க ஹிண்ட் என்னென்னா, மைனஸ் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் ஐயை வெளியெடுத்துருங்க. வெளியெடுத்துட்டு நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, இங்கே காஸ் தீட்டான்னு எழுதணும், இங்கே என்ன எழுதணும், சைன் தீட்டான்னு எழுதணும். எழுதிட்டு இங்கே மைனஸ் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் ஐ கொடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா. இங்கே ஹோல் பவர் என்னம்மா கொடுத்துருக்காங்க, 4. இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமாப்பா, உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகும்மா, நியூமரேட்டருக்கு தனியாடுங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 வருமாம்மா, டிவைடட் பை இங்கே என்னப்பா வரும், மைனஸ் ஐ பவர் 4. இந்த 4 வந்து எல்லாத்துக்கும் காமன் தான்ப்பா, மைனஸ் ஐ பவர் 4 வருமாம்மா. அப்போ இங்கே என்னம்மா வரும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 வருமாப்பா, சரிம்மா. இப்போ என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 டிவைடட் பை மைனஸ் ஐ பவர் 4 ஆன்சர் என்னம்மா, 1. அதுதான் அப்படியே எழுதிக்கலாம்ப்பா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4, சரியாம்மா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, பேஸ் வந்து காமன் தானும்பா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குமா. அப்போ நம்ம என்ன எழுதலாம்ப்பா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த பவர் இருக்கக்கூடிய 4 அப்படியே வச்சுக்கிறேன், 1 அதை மல்டி பண்ணால் அதே தான் போகிறோம். இந்த ப்ளஸ் 4 மேலே போகும்போது நம்மளுக்கு என்னமாகும்னா மைனஸ் 4 ஆகிடும்ப்பா. அப்போ என்ன போகிறோம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 4 மைனஸ் 4 என்ன 0, அப்போ எனி திங் பவர் 0 என்னம்மா 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம என்னப்பா ப்ரூஃப் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம், சரியாம்மா. இங்கே நோட் பண்ணிக்கங்க, இங்கே மைனஸ் ஐ பவர் 4 ஆன்சர் வந்து என்னம்மா 1, அதை தான் இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன்ப்பா, சரியாம்மா. இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப மெயினான ஹிண்ட் என்னன்னாப்பா, இந்த டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க, மைனஸ் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் ஐயை வெளியே எடுத்துட்டு காஸ் தீட்டான் எழுதுங்க, இங்கே சைன் தீட்டான் எழுதுங்க, இங்கே மைனஸ் ஐயை வெளியே எடுத்துருந்தீங்கன்னா ப்ளஸ் ஐ கொடுங்க, அவ்வளோதான்ப்பா. சரி, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு காஸ் 8 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 8 தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டைரெக்டாகவே நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னம்மா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைட் பை என்ன பண்ணுறோம், சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா ஹோல் பவர் 4. இப்போ இதில் என்னென்னா, நியூமரேட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, நியூமரேட்டரில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே வந்து பவர் 4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டினாமினேட்டர் என்ன இருக்குமா, சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்கா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிறத வெளியெடுக்க சொல்லியிருக்கேனாப்பா, இங்கே என்ன இருக்குமா, ப்ளஸ் ஐ இருக்கா, ப்ளஸ் ஐயை வெளியெடுத்துருங்க. வெளியெடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னப்பா பண்ணுவோம், ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி சொல்லித்தரேன்ப்பா, இங்கே காஸ் தீட்டான்னு எழுதுவோம், இங்கே சைன் தீட்டான்னு எழுதுவோம். இங்கே ப்ளஸ் ஐயை வெளியெடுத்துருந்தால் நம்ம இங்கே என்னப்பா கொடுக்கணும், மைனஸ் ஐ கொடுக்கணும், அவ்வளோதான்ப்பா.
சரிங்களாம்மா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பவர் உள்ளுக்குள்ள கொண்டு வரலாமாப்பா. உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுமா, நியூமரேட்டருக்கு தனி எடுங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 டிவைடட் பை, இங்கே என்ன வரும்ப்பா, ஐ பவர் 4. அடுத்து நம்ம வரும் இங்கே காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 வரும். சரியாப்பா, இங்கே நம்மளுக்கு தெரியும்ப்பா ஐ பவர் 4 ஆன்சர் என்னென்னா 1. சரியாம்மா, அப்போ இந்த ஐ பவர் 4க்கு பதிலாக என்னப்பா கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். அப்போ என்னம்மா ஆன்சர் வரும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 டிவைடர் பை, இதுக்கு பதிலாக 1 வரும்ப்பா. நம்ம ஆக்சுவலி இங்கே வந்து என்னென்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதக்கூடாது, என்னமா மாற்றுவோம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு மாற்றுவோம்ப்பா. அப்போ எழுதும்போது என்னாகும்மா, பவர் என்ன இருக்குது, 4 இன்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க தீட்டாக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம எழுப்புமா, இந்த தீட்டாக்கு முன்னாடி என்ன இருக்குப்பா, -1, அந்த -1 இங்கே கொடுத்துருங்க. சரிங்களாம்மா, அப்போ இங்கே என்னாகுமா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் 4 டிவைடர் பை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்ன வரும்ப்பா, -4 வருமாப்பா. இப்போ பேஸ் 2 காமன், அப்போ ஒரு தடவை மட்டும் எழுதிக்கலாமா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம், பவர் 4 அப்படி இருக்கும், அந்த -4 மேலே போகும்போது என்ன ஆகிடும்மா, +4 ஆகிடும்ப்பா. அப்போ 4 + 4 நம்மளுக்கு என்னவா மாறிடுமா, 8 மாறிடும்ப்பா. சரிங்களா, அப்போ வந்து இந்த 8 வந்து என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாமா, உள்ளே கொண்டு போனால் என்ன பண்ணலாம், காஸ் 8 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 8 தீட்டான்னு சொல்லி எழுதலாம்ப்பா. இப்போ நம்ம என்னென்னா ஆர்ஹெச்எஸ் வந்து கொண்டு வந்துட்டோம், புரியுதுங்களாம்மா, எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். இதை நான் எப்படி எழுதுனேன்னா, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டினாமேட்டர் வரும், புரியுதாம்மா, அதை தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நல்லா கவனிச்சுங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ரொம்ப கஷ்டமாக கேள்வி எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. இங்கே சைன் தீட்டாவில் ஆரம்பிச்சதுனா இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, இங்கே -i கொடுத்துருந்தாங்கன்னா -i வெளியெடுத்துருங்க, வெளியெடுத்துட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதுங்க, அங்கே -i வந்ததுன்னா அங்கே +i கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே +i இருந்ததுன்னா +i வெளியெடுத்துட்டு இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கொடுத்துட்டு +i உள்ளுக்குள்ளே -i கொடுக்கணும், இங்கே -i வெளியெடுத்துருந்தீங்கன்னா உள்ளே +i கொடுக்கணும்ப்பா. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்மா. தேங்க்யூ.